சட்டை பீஸாக உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சுவையான ட்ரிங்கை பார்க்க போகிறோம். சுவையான பானம் இது. இது வந்து சாத்துக்குடி அல்லது கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆரஞ்சு வகையையும் கேரட்டையும் கலந்து ஜூஸ் பண்ண போகிறோம். காய் பழம் ரெண்டுத்தையும் சேர்க்கணும்னு பார்க்குறீங்களா? ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் அருமையான, அதே நேரத்தில் உண்மையிலேயே இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க ரெண்டுத்துலேயுமே. அதை அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல போய் சுலபமாக கலந்துடும். அதனால அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 5 ஆரஞ்சு, கமலாப்பழம் அல்லது சாத்துக்குடி, 3 துண்டுகள் இந்த அளவிலான கேரட், 1 மேஜை கரண்டி தேன், தேவைக்கேற்ப தண்ணீர். முதல்ல நம்ம வந்து இந்த கேரட்டுடைய தோல் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டு இதோடைய இந்த பாகமும் நறுக்கியாச்சு. இந்த துண்டுகளாக எடுத்து இதை நான் வந்து நல்லா துருவிக்க போகிறேன். ஏன் கேரட்டை திருவி உபயோகப்படுத்தின துண்டுகளாக போட்டு மிக்சியில் ஏன் அரைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அது வந்து எனக்கு துண்டுகள் வந்து நல்லா அரையப்படாமல் எனக்கு கிடைச்சதுன்னா வடிகட்டியை உபயோகப்படுத்தணும். அப்படி எதையும் உபயோகப்படுத்தாமல் நேரடியாக துருவிட்டோம்னா நல்ல மையா அரைஞ்சிரும். அப்ப நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். திருகிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சாத்துக்குடி அல்லது ஆரஞ்சு பழங்களை நறுக்கிட்டு இருக்கேன். இந்த பழம் வந்து என்கிட்ட எனக்கு நல்ல வேலை கிடைச்சது வந்து கொட்டை இல்லாம இருந்தது. நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ, இல்லைன்னா கொட்டையையும் தோலையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்மளுடைய மிக்சர் ஜார் அல்லது பிளெண்டரில் உபயோகப்படுத்த போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த விதமான பிளெண்டர் மிக்சர், நம்மளுடைய வீட்டை அரைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற மிக்சரையே உபயோகப்படுத்தலாம். இப்போ கேரட்டையும் நம்ம ஆரஞ்சு பழங்களோடு சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம். இப்போ தேனை இப்போ சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் இதை அரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கு. அதனால் இது கூட நான் கொஞ்சம் தண்ணீரை சேர்க்க போகிறேன். நண்பர்களே, சுவையான நமது பானம் தயாராயிடுச்சு. இந்த பழச்சாறு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அரைஞ்சிருக்குன்னு. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்படி இது குடிக்கிற பக்குவத்துக்கு இதை அரைச்சிருக்கேன். அவ்வளோதான். குழந்தைங்க, வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லோருக்கும் அருமையான பழச்சாறு கொடுத்து அசத்த போறீங்க. சும்மா எதுக்கு வைக்கணும்? இதோ இப்படி ஒரு ஆரஞ்சியை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகும் சேர்ந்துடும். உண்மையிலேயே இது ஊட்டச்சத்து நிறைய நிறைந்த ஒரு பழச்சாறு. இது ஒன்று குடிச்சிங்கன்னா போதும், முழு தெம்போட இன்று நாள் முழுவதையும் நீங்கள் வந்து தள்ளிடலாம். நண்பர்களே, இந்த பழச்சாறு மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஒரு தம்ஸ் அப் பட்டன் அமுக்குங்க. அதை தவிரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் செய்கிற ஒவ்வொரு பதார்த்தமும் முதல்ல வந்து சேரும். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.